கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமேன். அன்பு தெய்வமே இறைவா, இந்த நாளுக்காகவும் இந்த நாளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறி எம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் உமக்கு தருகிறோம். உம்முடைய ஆசிரால் இந்த நாளை நிரப்பும். உமது திருவுளப்படி இந்த நாளில் எங்கள் செயல்பாடுகள் அமையவும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆண்டவரே, இன்று நாங்கள் பார்க்கிற சந்திக்கிற நபர்களிடம் நாங்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் நடந்து கொள்ளவும் எங்களில் அவர்கள் உம்மை காணவும் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, கருணையே உருவான இறைவா, கடந்த ஒரு வருட காலமாக நிலவுகிற கொரோனா பயங்களும் லாக்டவுனிலே மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து தங்கள் சொந்தங்களை இழந்து சம்பாதிக்க வழி இல்லாமல் தவிக்கும் மக்களை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வறுமையோடு போடாடுகிற மக்களை சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களை கண்ணீரோடு உம் பாத்திரையோ சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும். நீர் இரக்கத்தின் ஆண்டவர் அல்லவா? தாவீதின் குமாரனே, என் மீது மனம் இறங்கும் என்று வழியோர குருடன் மீது நீர் மனம் இறங்கினீர் சுவாமி. அது போல ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் மீது இரக்கமாயிரும். விழிப்பின் 4:19 நாங்கள் ஜெபிக்கிறோம், என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற இறை வார்த்தையின்படி அநேக தேவைகளோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மக்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனம் இறங்கும் ஆண்டவரே, அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி தாரும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் 18. இறை வசனங்கள் 21-27 முடிய. ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தே, அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தே, தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டே. ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார், அவர் தம் பார்வையில் நான் குற்றம் அற்றவனாயிருந்தே. ஆண்டவரே, மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர். தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர், சிறு குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். பாஸ்கா காலம்
மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று நம் திருச்சபை புனித ஆக்னஸ் அவர்களின் விழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, தெய்வீக திருவசனங்கள் 30-35. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் செய்கிறீர், அதற்காக என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடையாளங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. மேகத்தின் மீது வானவில்லை அமைத்து ஆண்டவர் இவ்வுலகை நீரினால் மீண்டும் அழிக்க மாட்டார் என்கின்ற உடன்பாட்டின் அடையாளத்தில் துவங்கி பல்வேறு அரும் அடையாளங்களையும் ஆண்டவர் தமது அன்பையும் அக்கறையையும் கோபத்தையும் கருணையையும் வெளிப்படுத்த பயன்படுத்தியுள்ளதாக நாம் இறை வசனங்களில் வாசிக்கிறோம். விருத்தச்சேதனம் ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் என்று துவக்க நூல் 17:11 நாம் வாசிக்கின்றோம். புளிப்பற்ற அப்பத்தின் திருநாள் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த இரட்சிப்பின் சின்னமாக கொண்டாட ஆண்டவர் விடுதலை பயணம் 13:9 கூறுகிறார். ஓய்வு நாள் அல்லது சாபத்து ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றென்றும் உள்ள ஓர் அடையாளம் என்று விடுதலை பயணம் 31:17 ஆண்டவர் அருளுகின்றார். இஸ்ரேல் மக்கள் அடையாளங்களையும் அருங்குறிகளையும் கண்டு விசுவாசிப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவ்வாறு நிகழாத பொழுது ஆண்டவர் ஏமாற்றம் அடைவதாகவும் இறை வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் வாசகத்திலும் இவ்வாறு அடையாளங்களையும் அருங்குறிகளையும் கேட்கும் மக்களை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் போதனையில் உள்ள தீவிரத்தன்மையையும் தனிக்கூரையும் கண்டறிந்த மக்கள், இவர்தான் அவர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியாவா, மீட்பரா, இறைவாக்கினரா, அவர்களால் நாள் வரை மதித்து வந்த மோசேயை விட பெரியவரா என தெரிந்து கொள்ள அடையாளங்களை கேட்கின்றார்கள். ஆனால் இவர்கள் கேட்கும் அடையாளம் மீண்டும் வயிற்று பசியை போக்கத்தான். அவர்களுடைய முன்னோர்கள் உண்பதற்கு வானிலிருந்து அவர் உணவளித்தது போல் எங்களுக்கும் உணவு தாரும் என்று அவர்கள் கேட்கின்றனர். மோசேயை போல அடையாளங்களை செய்ய கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு இங்கு அவர்களை நோக்கி, வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அளிப்பவர் என் தந்தையே என்று கூறி அவர்களை திருத்துகிறார். இந்த உண்மையான உணவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், அது வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்பதுதான். அது வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்பதுதான். இவ்வாறு வாழ்வு அளிக்கும் உணவை பற்றி அறிந்த மக்கள் இயேசுவிடம் அந்த உண்மையான உணவை அருளுமாறு கேட்கின்றார்கள். இயேசு கூறியவற்றின் உண்மையான பொருளை உணராமல் வெறும் மேலோட்டமான ஆழமற்ற எண்ணங்களோடு, ஐயா, இவ்வுணவை எங்களுக்கும் எப்பொழுதும் தாரும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு புரியும்படியாக, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது,
என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்று கூறுகிறார். தன் மீது நம்பிக்கை வைப்பவரின் ஆழமான தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கின்றார். ஏனெனில் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக இறைவனின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வான் என்று இணைச்சட்டம் 8:3 ஆண்டவர் கூறுகிறார். ஆதலால் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடிச் செல்லாமல் வாழ்வு தரும் உண்மையான உணவாகிய இயேசுவை சொந்தமாக்க முயற்சி செய்வோம். ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கும், ஆத்மாவின் தாகத்தை தணிக்கும் உண்மையான நீரூற்றாகிய இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வாய்மொழிந்த நல் முத்துக்கள். யார் ஒருவர் சோதனையின் போது பக்தியோடு சிலுவை அடையாளம் வரைகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு பயத்தையும் மோட்சத்தில் மகிழ்ச்சியும் அளிக்கிறார்கள். புனித ஜான் மரிய வியானி. என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளிலிருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று, அறிவு தெளிவின் நாளாகட்டும்,
കടവുളെ തേടി അർത്ഥമുള്ള വാഴ്ക്കയ്ക്ക് ഇന്നത്തെ നാൾ തുടക്കം കുറിക്കട്ടെ. ആണ്ടവരെ, പെരിയ പെരിയ എതിർപ്പാർപ്പുകളോട് ആണ്ടവരിനരികിൽ വരികൻ്റ ഒവ്വൊരു മകനുക്കും മകൾക്കും മകിഴ്ചിയും സൗഖ്യമും വിടുതലയും അനുഭവിക്കുക വരം താരും. ആണ്ടവരെ, ഇന്ന ജപങ്ങൾ അനത്തെയും ഞങ്ങൾ ആണ്ടവരാകിയ ക്രീസ്തു വഴിയാകെ ഉമ്മേ മന്ത്രാടുകോം. ആമേൻ. ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാറാകെ. എല്ലാം വലിയവൻ തന്തൈ മകൻ തൂയാവിയാർ ഉള്ളവരെയും നിറയവാക ആശീർവദിപ്പാറാകെ. ആമേൻ.